அண்மை செய்தி, கட்டுமான பணிகளில் ஒலி மாசுவை கண்காணிக்க நடைமுறை உள்ளதா என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை தாக்கல் செய்ய தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கொள்ளுங்க. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தென்மேரி சாலையில் 10 மாடியில் கட்டப்பட்டு வரும் எம்ஜிஎம் மருத்துவமனை கட்டுமான பணியில் ஆழ்துளை அஸ்திவாரம் அமைக்கும் பணி காரணமாக சுற்றுப்புற பகுதிகளில் கடுமையான ஒலி மாசு ஏற்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் ஜி ராஜகோபாலன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதி தரப்படுவதில்லை எனவும், உரிய கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் திட்ட அனுமதி வழங்கப்படும் எனவும் சிஎம்டிஏ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து எம்ஜிஎம் மருத்துவமனை கட்டுமான பணிகளை தொடர்வதற்கு இடைக்கால தடை வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி ஆர் சக்திவேல் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது, திட்ட அனுமதி இல்லாமல் கடந்த ஜூலை முதல் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள எப்படி அனுமதிக்கப்பட்டது என்று சிஎம்டிஏவுக்கு நீதிபதி தரப்பில் கேள்வியானது ஏற்பட்டது. இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர், சட்டவிரோத கட்டுமானங்களை கண்காணிக்க வேண்டியது மாநகராட்சி பொறுப்பு தான் என்று தெரிவித்திருந்தார். இதையடுத்து தாமாக முன்வந்து சென்னை மாநகராட்சி ஆணையரை எதிர் மனதராக சேர்க்க நீதிபதிகள் கட்டிட அனுமதி பெறாமல் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டார்கள். மேலும் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் போது ஏற்படுகிற ஒலி மாசுவை கண்காணிக்க ஏதேனும் நடைமுறை உள்ளதா இல்லையா என்பது குறித்து அறிக்கையில் சுட்டிக்காட்டாத தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மீது அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், இது போன்ற நடைமுறைகள் உள்ளதா இல்லையா என்பது குறித்து மற்றொரு செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையில் வருகிற பிப்ரவரி 27 தள்ளி வைத்து உத்தரவிட்டார்கள். அரசு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.